சென்னை சிந்தாதிரைப்பேட்டையில் பாதுகாப்பு காவலர் டீ சாப்பிட சென்ற நேரத்தில் பாஜக பிரமுகர் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. முன்விரோதத்தாலேயே இந்த கொலை நடந்திருப்பதாகவும், கொலையாளிகளை பிடிக்க 4 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் சென்னை மாநகர காவல்துறை தெரிவித்துள்ளது. சென்னை சிந்தாதிரைப்பேட்டையைச் சேர்ந்தவர் பாலச்சந்தர். இவர் பாஜக பட்டியலின பிரிவு மத்திய சென்னை மாவட்ட தலைவராக இருந்து வந்தார். இவரது உயிருக்கு ஏற்கனவே அச்சுறுத்தல் இருந்ததை அடுத்து காவல்துறை பாதுகாப்பு வழங்கப்பட்டது. இந்நிலையில் பாலச்சந்தர் தனது பாதுகாப்பு காவலர் பாலகிருஷ்ணனுடன் சித்தாதிரிப்பேட்டை சுவாமி நாயக்கன் தெருவிற்கு சென்றுள்ளார். அங்கு பாலச்சந்தர் நின்று பேசிக் கொண்டிருந்த போது பாதுகாப்பு காவலர் பாலகிருஷ்ணன் அருகிலிருந்த டீ கடைக்கு சென்றுள்ளார். இந்த தருணத்தில் இருசக்கர வாகனங்களில் வந்த 6 பேர் கொண்ட கும்பல் பாலச்சந்தரை சரமாரியாக வெட்டியது. இந்த தாக்குதலில் இரத்த வெள்ளத்தில் நிலை குலைந்த பாலச்சந்தர் அந்த இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். உடனடியாக சம்பவ இடத்தில் ஆய்வு மேற்கொண்ட காவல்துறையினர் பாலச்சந்தரின் உடலை கூராய்வுக்காக ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தடயவியல் நிபுணர்களும் வரவழைக்கப்பட்டு சோதனை மேற்கொள்ளப்பட்டது. இதனிடையே பாலச்சந்தரின் உடல் வைக்கப்பட்டிருந்த ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை முன்பாக உறவினர்கள் குவிந்தனர். குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்ய கோரி அவர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அந்த பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. அவர்களிடம் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தினர். ஆனால் அதனை ஏற்க அவர்கள் மறுத்ததால் அவர்களை வலுக்கட்டாயமாக காவல்துறையினர் அப்புறப்படுத்தினர். கொலை செய்யப்பட்ட பாலச்சந்தரின் சகோதரி ஷர்மிளா இந்த சம்பவம் குறித்து செய்தியாளர்களிடம் கூறுகையில், தனது பெரியம்மா மகனின் துணிக்கடையில் அந்த பகுதியைச் சேர்ந்த ரவுடிகள் சிலர் சிறையில் இருந்து கொண்டே மாமூல் கேட்டு தொல்லை கொடுத்ததோடு கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் கூறினார். இதனைத் தொடர்ந்து தனது சகோதரரை கொலை செய்துள்ளனர் எனவும் அவர் கதறி அழுதபடி கூறினார். மாமூல் கேட்டா துணி கடை வச்சிருக்கிறான் பெரியமா பையன். மாமூல் கேட்டா எங்களுக்கு 10,000 ரூபாய்க்கு துணி எடுத்து கொடுத்து என் பெரியமா பையன் 5 தடவை பயந்துன்னு வீட்டுக்கு தெரியாத குத்துறான் சார். 6 தடவை அவனால முடியல, காசு இல்லை அவன்கிட்ட கொரோனா டைம்ல. சார் எங்களை குடிக்க முடியலன்னு எங்க கிட்ட வீட்டுல சொன்னான். சரி நாங்க என்ன பண்ணோம், கம்ப்ளைண்ட் எழுதி குடுத்தலாண்டா இவங்க அடிக்கடி வந்து விட்டு கேட்பானுவோ. கம்ப்ளைண்ட் எழுதி குடுத்தோம் சார். நேற்று வழியில பார்த்து என்ன உங்க கம்ப்ளைண்டா பண்ணுங்க, உங்களை விட மாட்டேன். நேற்று 24 ஹவர்ஸ் ஞாயிற்றுக்கிழமை நைட்டு மிரட்டிக்கிறான் சார் இன்னொரு தம்பியை. அதுக்கு நாங்கள் மிரட்டினோனையுமே நாங்கள் என்ன பண்ணோம், ஸ்டேஷனுக்கு ஸ்ட்ரெயிட்டாக போனோம். எங்களை அடிக்கடி கிலோமீட்டர் கொடுத்துனேக்கிறான் சார். எங்கள் குடும்பத்தை வாழ விட மாட்டான். நான் ஆனந்து, அசோக், பிரதீப், சஞ்சய், அவங்க அக்கா அவங்க அக்கா பேர் பிரியங்கா, பிரேமா பெரியமா, பிரேமா சாந்தி, அர்ஜுனன், இவங்க எல்லாரும் என் தம்பியை சாவாங்க சார். என் தெய்வம் சார் அது, எங்கள் அம்மா எங்கள் அப்பா அம்மா எல்லாமே அவதான் சார். எங்களுக்கு ஒன்று விட மாட்டான் சார். இந்த கொலையை கண்டித்து பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பதிவிட்டுள்ள ட்வீட்டில், காவல்துறையால் சாமானிய மக்களுக்கு எந்தவித நன்மையும் விளையாத சூழல் உள்ளதாக தெரிவித்துள்ளார். மேலும் கொலையாளிகள் யார் என்பதை காவல்துறை உடனடியாக கண்டறிந்து கைது செய்ய வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். இதனிடையே பாலச்சந்தர் கொலை குறித்து பேசிய சென்னை காவல் ஆணையர் சங்கர் ஜிவார், முன் விரோதத்தால் இந்த கொலை நடந்துள்ளதாகவும், கொலையாளிகளை பிடிக்க 4 தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார். இந்த கொலைக்கு அரசியல் காரணங்கள் எதுவும் இருப்பதாக தெரியவில்லை எனவும் அவர் கூறினார். பிடிக்கிறதுக்கு ஸ்பெஷல் டீம் போட்டுட்டு நுண்ணு எடுத்திருக்கோம். உடனே அப்போ ஸ்டேஷனில் ஆய்வு பண்ணிட்டு இந்த சம்பந்தமாக இதை எப்படி இதை ஒரு தகவல் இருந்தது, என்ன என்ன விஷயத்தில் இது நடந்திருக்கு பார்க்கும்போது, 2 கோஷ்டி உள்ள ஒரு முன்னுரிமை இருந்திருக்கு. அந்த முன்னுரிமையில் சில கேசஸ் நடந்திருக்கு. அந்த குறிப்பிட்ட சந்தேகப்பட்ட பையன் இப்போது அவங்க சொல்கிறாங்க, அதை ஒரு 2-3 நாள் முடிந்து சிறையில் வெளியே வந்து தெரியுது. இப்போது அடுத்து நம்ம இதை அடுத்து விசாரணைப்படி எப்படி வருது அதை பார்த்துட்டு ஆக்ஷன் எடுப்போம்.
அபிமான நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியை தமிழ்நாடு முழுக்க இருக்க கேபிள் டிவி நெட்வொர்க்ஸ்ல பார்க்க ஸ்கிரீன்ல வர சேனல் நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. உங்களின் குரலாக உங்கள் சார்பாக உலகின் அனைத்து திசைகளிலிருந்தும் நடுநிலையான செய்திகளை அறிந்து கொள்ள ஸ்டே டியூன் அண்ட் கீப் வாட்சிங் நியூஸ் தமிழ்.